இடத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா, ஓம் எனும் எழுத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா. ஒரு சுழியே உந்தன் முகவரியோ, ஒரு சுழியே உந்தன் முகவரியோ, ஓம் எனும் எழுத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா, உந்தன் உருவம் தெரியுதையா. செல்வம் கொழிக்குதையாந்தனை முதலென வைத்தொரு காரியம் துவங்கிட செல்வம் கொழிக்குதையா. பாரதம் எழுதிய நாயகனே அதில் முதற் சுழியன ஏதுமுண்டோ, பாரதம் எழுதிய நாயகனே அதில் முதற் சுழியன ஏதுமுண்டோ. முருகனுக்கா நீயும் முன் பிறந்தாய், இல்லை மூவுலகம் தோன்றும் முன் பிறந்தாய். முருகனுக்கா நீயும் முன் பிறந்தாய், இல்லை மூவுலகம் தோன்றும் முன் பிறந்தாய். அதிமதுர தமிழிலே ஓம் எனும் எழுத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா, உந்தன் உருவம் தெரியுதையா. நாயகனே சின்ன மூஷிகமும் உனை தாங்கிடுதே என்ன அதிசயமோ. தாங்கிடுதே என்ன அதிசயமோ. தெருமுனை ஓரங்களானாலும் அங்கு பெருமிதத்தோடு நீ அமர்ந்திருப்பாய். தெருமுனை ஓரங்களானாலும் பெருமிதத்தோடு அமர்ந்திருப்பாய். எளிமையிலே வாசம் கொண்டவனே என்று மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்ட ஆலயம் கும்பாவச நகர்வுகளிலும் உன்னகப்பு சாதனங்களில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. இதில் இது எங்களுடைய மண்டல மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட காலமாக பல நம்பிக்கையோடு கூடிய மக்கள் வாழ்கிற பதியும், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் நாளை மிக சிறப்பாக இடம்பெறும். அதற்கான அருளையும் தசையும் இறைவன் நமக்கு தந்துள்ள போகணும். அதேபோல் மிக சிறப்பாக நடந்து வர நாங்கள் எதிர்பார்க்குற நல்லவர்கள் பெற வேண்டும் என கடவுளை பிரார்த்தி. எழுத்திலெல்லாம் ஏழைகளின் தெய்வம் கணபதியே, எளிமையிலே வாசம் கொண்டவனே என்றும் ஏழைகளின் தெய்வம் கணபதியே. கணவம் எனும் பொருளடங்கும் ஓம் எனும் எழுத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா, ஓம் எனும் எழுத்திலெல்லாம் உந்தன் உருவம் தெரியுதையா. ஒரு சுழியே உந்தன் முகவரியோ, ஒரு சுழியே உந்தன் முகவரியோ. ஓ சரணம் எங்கள் குலகுருவே சரணம், கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம் என்றும் கணபதியே சரணம்.
கேட்டதை எல்லாம் தந்தவன் நீயே, கேட்டதை எல்லாம் தந்தவன் நீ. பெரும் சாந்தி இந்த திருவருள் இந்த புண்ணிய கைங்கரியம் இந்த ஆண்டாகிய தேவரிடம் சிம்மத்திலே சூரிய பகவான் இருக்கின்ற ஆவணி மாதத்திலே இன்றைய புனித நன்னாளாகிய வியாழக்கிழமை இருக்கின்ற குருவாரத்திலே நாங்கள் இந்த கைங்கரியத்தை முன்னே நினைந்து திருவடியை தொழுது மனதால் பிடித்து பணிய தொடங்குகின்றோம். இந்த நிகழ்வினுடைய பெருங்கேள்வி குருவார்களாகிய நாங்கள் செய்களை யாவற்றை பொருத்தமும் செய்து எதிர்வினை செய்தாலும் வெளியோர்களுக்கு தீடுபுரியாமல் எங்களை சார்ந்தவர் இந்த ஆலயத்தினுடைய அறங்காவல சபையினருக்கு பெரிய போரதீவு பண்டாபுரம் உணத்தீவு என்னும் இந்த காளிபுரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் இவ்வாலயத்தையும் இக்கிராமத்தையும் சூழ உள்ள கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த விதமான நினைவூரும் இல்லாமல் நமு செய்ய வேண்டும். எம்பெருமானாகிய விநாயகா மாணிக்க விநாயகா மகாவிஷ்ணு பெருமானே, இவ்வாலயத்தை சூழ உள்ள தெய்வங்களாகிய சபரிமலையிலே தன்னாட்சி செய்கின்ற பாக்கியத்தை அனைவருக்கும் நல்கின்ற நாக வடிவத்திற்குள்ளே குழந்தையாய் இருந்து அருள்பாலிக்கின்ற கிருஷ்ண பகவானே, சத்திய நாராயணன் என்றும் லட்சுமி நாராயணன் என்றும் நாள்களுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற இந்த ஆலயத்திலே அது தெய்வமாக இருக்கின்ற சிவமாய் திகழ்வாய் போற்றி, கோதுமை உமக்கும் ஆதவ போற்றி, கோது செந்தாமரை புனர்வோய் போற்றி, மாணிக்கந்தனை மகிழ்வோய் போற்றி, துணையே போற்றி போற்றி, இயற்கையில் எழுந்த கதிரே போற்றி, பதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். ஜென்ம பாவங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கின்றோம். நாங்கள் தொடங்கிய இந்த தெய்வீகமான காரியம்
எந்த இடையூறுமின்றி இருப்பதற்காக உங்களுடைய திருமணியை ஜன்ம பாவங்கள் கடனானது அந்த கடன் தீர்க்கத்தான் இங்கு நான் பிறந்தது. மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனையா, மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனையா, மத யானை முகம் முன்பு பழுதேனையா, நிலை மாறவே இன்று வளர்ந்தேனையா. பதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம், கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம், என்றும் கணபதியே சரணம். பருவமான பிள்ளையை பெறுவார்.